ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடன் அன்பாக இருக்க வேண்டிய உறவு, நீ எங்கிருக்கிறாய் என்று கூட தெரியாமல் இது நாள் வரை உன் நினைவு கூட வராமல் எங்கோ இருந்து கொண்டு தன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கும் உன் உறவின் மனதை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். அன்பாக இருந்த உறவு இப்படி மாறும் என்று கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்று எத்தனையோ நாள் நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய். யாரோ ஒருவருக்காக உன் துணை ஏன் உன் உறவை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்று உன் துணையிடம் ஏன் கட்டளையிட்டார்? அந்த ஒருவருக்காக தன் வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்லை என்று உன் துணை ஏன் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும்? உன் துணைக்கும் அந்த ஒருவருக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு என்பதை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன். யாராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையை தான் கவனித்து வருவார்கள். எத்தனை வேதனையாக இருந்தாலும் ஒரு சில நேரம் மட்டும் உடன் இருந்து விட்டு திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையை தானே கவனிக்க சென்று விடுவார்கள். ஒருவருக்காக இன்னொருவரின் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்றால் இது என்ன நியாயம்? யார் உன் துணையை இப்படி கட்டளையிட்டு தன்னோடு இருக்க வைத்திருக்க வேண்டும் என்று நான் இப்போது உன்னிடம் கூறுகிறேன். அந்த ஒருவருக்காக தந்த ஒருவரின் வாழ்க்கை முடியும் வரை என்னுடன் நீ இருக்க வேண்டும் என்றும், அதுவரை தன் உறவோடு நீ சேரக்கூடாது என்றும் கட்டளையிட்டு தன்னோடு வைத்திருப்பது உன் உறவின் பெற்றோர். அந்த உறவின் பெற்றோர் தன் காலம் முடியும் வரை நீ என்னுடன் இருக்க வேண்டும் என்று தன்னுடனேயே வைத்தும் இருக்கிறார்கள். எங்கே தன் உறவுடன் சேர்ந்து விட்டால் என் மீது பாசமும் பந்தமும் என் பிள்ளைக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று தன் பிள்ளையை கைக்குள் வைப்பதாக நினைத்து கொண்டு தன் பிள்ளையின் வாழ்க்கையை நாசமாக்கி வருகிறார்கள். தன் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றாமல் தன் ஆசைதான் நிறைவேற வேண்டும் என்று கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அன்புக்கு கட்டளையாகத்தான் உன் உறவு இப்போது அங்கு இருக்கிறது. ஆனால் மனம் முழுவதும் நீதான் நிறைந்திருக்கிறாய். மீற முடியாத நேரத்தில் இருக்கும் உன் துணை உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை பற்றிய நினைவாகவும் தான் இதுவரை வாழ்ந்து வருகிறார். எப்போது பெற்றோரின் மனம் மாறும், உன்னோடு வந்து சேருவது என்று இன்று வரை கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கிறார். கண்டிப்பாக அந்த உறவு முற்றிலும் உன்னை விட்டு போகாது. மனதிலில் அன்பை சுமந்து கொண்டு உனக்காக காத்திருக்கும் அந்த உறவு உனக்காகத்தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து நீ வேதனைப்படாதே. உனக்காக காத்திருக்கும் அந்த உறவு உன்னை தேடி வந்துவிடும். உன் வாழ்க்கை உன்னை விட்டு எங்கும் செல்லாது. அது உனக்கான உறவு, உனக்காக விதிக்கப்பட்ட உறவு. எத்தனை நாள் ஆனாலும் உன்னை தேடித்தான் ஓடோடி வரும். அந்த உறவு என்றும் உன்னை வெறுக்காது. உன்னை நினைத்து கொண்டு உன் மீது பாசமாக இருக்கும் உறவு உன்னை தேடி ஓடோடி வரும் நாட்கள் உன் அருகில் வந்துவிட்டது. கவலையின்றி காத்திரு, உன் வாழ்க்கையை யாரும் பறிக்க முடியாது. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.